அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கமாடிட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி காலையில் தொட்டும் ஈவினிங் இன்றைக்கி வரைக்கும் இப்போ இந்த டைம் வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒரு தொடர்ச்சியாக ஒரு வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? எதுக்கு சொல்கிறேன்னா, நான் நம்ம கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம குருடாக இல்லை ஈஸியாக ப்ராஃபிட் எடுத்து வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி குருடாயில் பார்த்திங்கன்னா நான் ஜெரோதா ஆப்பில் ஜெரோதாவில் வந்து இப்போ ப்ராஃபிட் எடுத்துருக்க 8212 ரூபா, ஓகேங்களா? நான் ஷோ பண்ணிக்கிற பாருங்கள். குருடா 7700 புட் ஆப்ஷன், 7600 புட் ஆப்ஷன், 7600 கால் ஆப்ஷன் எடுத்துருக்கேன். இப்போ 7500 புட் ஆப்ஷனில் ஒரு 1000 ரூபா லாஸ் ஆயிருக்கு. அப்புறம் நேச்சுரல் கேஸில் புட் ஆப்ஷன் பை பண்ணி ஒரு 900 ரூபா லாஸ், டோட்டலாக 2000 ரூபா லாஸு. ஆக மொத்தம் நெட் ப்ராஃபிட் 8212 ரூபா. இந்த ப்ராஃபிட் எப்படி மேக் பண்ணேன், நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி எப்படி மேக் பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது எனக்கு இந்த ப்ராஃபிட் கொடுத்ததுக்கு ரொம்ப சப்போர்ட் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி, 100% ஸ்ட்ராட்டஜி நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். அதனால் இதை எப்படி நான் பார்க்க போகிறேன். இப்போ வந்து ஜெரோதா ஆப்பில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டிட்டேன் இந்த ப்ராஃபிட்டை, ஓகேங்களா? பார்த்துக்குங்க. அது மார்க்கெட் தான் ஸ்டாப் பண்ணுறேன். மார்க்கெட் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா குருடாயில் நேச்சுரல் கேஸ் குருடாயில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. நேச்சுரல் கேஸ் வந்து ஹெவி வால்டிலிட்டியாக இருக்குது, பாயிண்ட் மூமெண்ட் கம்மியாக இருக்குது, ஒரு கேண்டில் அப்சன் தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு குருடாயில் பார்த்துருவோம். நேச்சுரல் கேஸ் ரெண்டாவது நான் பார்ப்போம். நம்மளோட ப்ரெடிஷன் எந்தளவுக்கு அச்சீவ் ஆகின்னு பார்ப்போம். நேச்சுரல் கேஸில் பார்த்தீங்கன்னா சரி, குருடாயில் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு அச்சீவ் ஆகின்னு பார்ப்போம். இப்போ குருடாயில் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸாக கேப் டவுன்லேயும் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. நம்ம டார்ஜெட் பார்த்திங்கன்னா நான் கொடுத்த டார்ஜெட்டு 7850 கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட் டார்ஜெட்டு, 7700 செகண்ட் டார்ஜெட் கொடுத்துருப்பேன். எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப் டவுன்லேயும் உங்களுக்கு அச்சீவ் ஆகி போச்சு. அது ரெண்டு நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 8125 இருந்தது, 7765 ஃபஸ்ட்டு செகண்ட் டார்ஜெட் அதுலேயே க்ளோஸ் ஆகி போச்சு. இன்னைக்கு டுடே இன்றைக்கி ஒரு கேப் டவுன் ஆகி போச்சு. பார்த்திங்கன்னா டுடே பார்த்திங்கன்னா 7770 இருந்தது, இப்போ 7610 இருக்குது. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன டார்ஜெட் வந்து கேப் டவுன்லேயே வந்து க்ளோஸ் ஆகிக்குது. அதாவது கேப் அப் மார்க்கெட், கேப் டவுன் மார்க்கெட் இருந்தாலும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னாட்டே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுன் கேப் அப்லேயே முடிஞ்சு போச்சுன்னா நம்ம வந்து உங்களுக்கு ட்ரேட் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். அதாவது வந்து மூமெண்ட் கம்மியாக தான் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும், உங்களுக்கு வால்டிட்டி ஹெவி வால்டிட்டியாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்க்கே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம கேப் டவுன் கேப் அப் மார்க்கெட்டில் வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். இருந்தாலும் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி எப்படி மேக் பண்ண இப்போ சொல்கிறேன். அதாவது கேப் டவுன் ஓப்பன் ஆகிக்குது. இருந்தாலும் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகும்போது நான் இன்னும் டுடே மார்னிங் பார்த்தேன், ஏழை மார்னிங்கே பார்த்தேன். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ADXு ஃபுல் சப்போர்ட்டு, ரெட் வித் ஒயிட் சப்போர்ட்டு, 1 ஹவரில் 50 மினிட்ஸ் பார்க்குறோம் அதே டைமில் மார்னிங் 9:00, ஓகேங்களா? பார்த்தீங்களா 9:15 அப்போ ADX வச்ச போட்டு, அதாவது ரெட் வித் ஒயிட் வந்து மேலே இருக்குது. அதனால் நான் வந்து கண்ணை மூடிட்டு வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணிக்கேன். புட் ஆப்ஷன் பை பண்ணனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ காட்டுறது பார்த்திங்கன்னா 8200 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சு. ஆஃப்டர்நூனை வந்து பொசிஷன் கட் பண்ணிட்டேன். அப்போ இடையில வந்து நேச்சுரல் கேஸ் ஒரு ஆர்டர் போட்டேன், அது 1000 ரூபீஸ் வந்து லாஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா? அது ரெக்கவர் ஒன்றுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் போட்டு உங்களுக்கு 8200 கொண்டு வந்தேன். அதாவது ப்ராஃபிட் மேக் பண்ணுறங்கிறது மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 100% சவாலான விஷயம் தான். ஹெவி ரிஸ்க்கு, 100% ரிஸ்க்கு மார்க்கெட்டு. இருந்தாலும் வந்து நம்ம ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணணுங்கிற விஷயத்தில் நம்ம பாசிட்டிவான மைண்டில் நான் வந்து ட்ரேட் பண்ணுறோம். எந்த மார்க்கெட் இருந்தாலுமே, எத்தகைய மார்க்கெட் எப்படி இருந்தாலுமே நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அதுக்கு நம்ம 100% பாசிட்டிவ் மைண்ட் வேணும். ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணணும், மார்க்கெட் லைக் பண்ணணும், மார்க்கெட் லவ் பண்ணணும். சும்மா ப்ராஃபிட் நம்ம எடுக்க முடியாது மார்க்கெட்டில். எப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்றைக்கி ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறங்கிறது எவ்வளோ ஒரு விஷயம். மார்னிங் காலையில் நம்ம எந்திரிச்சு காலையில் அன்றாட காலை வேலையில் காலையில் அன்றாட வேலையில் முடிச்சுட்டு நம்ம குழந்தைய வீட்டிலலாம் கவனிச்சிட்டு பைக் எடுத்துகிட்டு ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு இந்த வெயிலில் எவ்வளோ டென்ஷனில் நாம் ஆஃபீஸ் போகிறோம். நம்ம ஆஃபீஸ் போய் அவன் சொல்கிறேன், நம்ம மேலே நம்மக்கிட்ட மேலே இருக்கிறவங்க சொல்கிறேன், நம்ம கேட்டு ஒர்க் பண்ணி திரும்ப வீட்டுக்கு வரக்குள்ளே நம்ம எவ்வளோ கூட பாடுபடுறோம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு 1000 ரூபா அதிகபட்சம் கொடுப்பாங்க. 8 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு 1000 ரூபா கொடுப்பாங்க. அந்த 1000 ரூபாய்க்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம். மார்க்கெட்டில் வந்து நம்ம ஏன் அது வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம், பாசிட்டிவாக பார்க்க மாட்டேங்கிறோம். அதை நான் சொல்ல வரேன், திரும்ப சொல்ல வரேன். மார்க்கெட் நிறைய விஷயத்து கற்றுக் கொடுக்கும் நம்மளுக்கு. மார்க்கெட்டில் நம்ம லைக் பண்ணி இருந்தோம்னா மார்க்கெட் நம்மளுக்கு நிறைய விஷயத்து கற்றுக் கொடுக்கும். நம்ம கண்டிப்பாக ட்ரேடில் ப்ராஃபிட் எடுக்க முடியும், மேக் பண்ண முடியும். நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை வந்து தொடர்ச்சியை ஃபாலோ பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க.
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. நிறைய நண்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன நான் பண்ணுறேன், என்ன உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களோட சஜஷன் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அதுக்கப்புறம் மாதிரி நான் என்னை மாற்றிக்க முடியும். சில விஷயங்களை மாற்றி ஒன்றா எப்படி நான் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற, எப்படி நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறங்கிறத நான் வந்து பிளான் பண்ண முடியும். இப்போ மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி ரெட் கண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரும்ப நான் சொல்கிறேன், செல் ட்ரெண்டு தான், 100% பியூர்லி செல் ட்ரெண்டு தான், நோ பை ட்ரெண்ட்டு. தயவுசெய்து பை ட்ரெண்டுக்கு போயிடாதீங்க. மார்க்கெட் மூவ்மெண்ட்டுங்கிற பார்த்தா செல்லிங் தான் மறுபடி பாசிட்டிவாக வருது. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் மறுபடி அடுத்த கால் செல் எடுக்கிறதுனா பார்த்தீங்கன்னா 7450 கீழே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், செல் எடுத்துக்கலாம். 7470 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 7450 கீழே செல் எடுத்துக்கலாம். எது வரைக்கும் போகணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மூமெண்ட்டு நம்ம எது வரைக்கும் போகணும்னு பார்த்தீங்கன்னா குரூட் ஆயில் 7450 கீழே செல் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது டார்கெட்டு 7090 ஃபைனல் டார்கெட், 7090 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. பார்த்து பொறுமையாக ட்ரேடுங்க. மார்க்கெட்டில் வந்து நிலச்சி நிற்கும், நிலச்சி ட்ரேட் பண்ணணும், அவசரப்பட வேண்டாம். உங்கள் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் எதாக இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்துக்கிறேன், ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வேலை போகிறவங்களுக்கு டைம் இல்லை, நான் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக இதில் பண்ணலாம்னு இருக்கிறேன், இந்த பிஸ்னஸ் எனக்கு வருமானம் பத்தலை அப்படிங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். அதாவது க்ரூட் ஆயில் டிப்ஸு, நேச்சுரல் டிப்ஸு, கால்ஸு எல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு நீங்கள் கால்ஸ் எப்படி எடுக்கிறது, எப்போ பொசிஷன் க்ளோஸ் பண்ணுறது, எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறங்கிற விஷயத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு துணையாக இருப்போம். ஓகேங்களா, நீங்கள் எதுனா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை கமாடிட்டி கிளாஸ் வந்து நான் கற்றுக்கணும், உங்கள் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும், அதை பற்றி தெரியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் ஹை மெசேஜ் கொடுங்க, கால்ஸ் அதாவது கிளாஸ் இன்ட்ரெஸ்டட் மெசேஜ் கொடுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில் தர்றேன். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிங்க, நம்ம எம்சிஎஸ் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். ஓகேங்களா, அதாவது நம்ம கமாடிட்டி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயிலில் வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், செகண்ட் தாட் தான் நேச்சுரல் கேஸ். ஏன்னா க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் இப்போ மூவ்மெண்ட் நல்லாயிருக்கு, அதனால் மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம இது நல்ல பொறுமை இருந்தோம்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 5000 ரூபாய் ப்ராஃபிட்டுங்கிறது நம்ம க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தினா ஈஸியாக நம்ம இல்லை தேவைப்படலாம். அதாவது நோ ரிஸ்க் நோ லாஸ் அப்படிங்கிற கண்ணோட்டத்தை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நீங்கள் மினிமம் 3000 ப்ராஃபிட் போதும் எனக்கு அப்படிங்கிற இதில் இருந்தால் நம்ம க்ரூட் ஆயில் கண்டிப்பாக பண்ணலாம். 3000 ப்ராஃபிட் போதுங்கிற மேக் பண்ணி வெளியே வந்துடலாம். அதாவது பொசிஷன் லேட் வெயிட் பண்ணி புக் பண்ணோடனே கொஞ்சம் ரிஸ்க் சஜஸ்ட் ஆகணும். ஓகேங்களா, இப்போ நான் 3000 இருக்குது, எனக்கு நீங்கள் ப்ராஃபிட் இருக்குது போகுது அப்படிங்கிறதா நான் பொசிஷன் கட் க்ளோஸ் பண்ணி வந்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் ஒரு 2000-3000 வச்சு தான் பண்ண முடியும் எந்த ட்ரேடுமே. ட்ரேட் மார்க்கெட்டுங்கிறது நமக்கு ஹெவி ரிஸ்க்கான விஷயம். எல்லா நாளும் ட்ரேட் பண்ணி முடிஞ்சு நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும்னா அதுக்குன்னு சில ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிற வழிமுறைகள் சரியாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். இல்லைன்னா மார்க்கெட்டில் வந்து சில விஷயங்கள் நம்ம சந்திக்க நேரிடும். அதனால் நிறைய நல்லா கற்றுக்குங்க, கற்றுட்டு முறையாக பண்ணுங்கள். அப்படி கற்றுக்க டைம் இல்லை சார், நான் வந்து ஒர்க் ஜாப் போகிறேன், எனக்கு கால்ஸ் மாதிரி வேணுங்கிறது, நான் கால்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் கால்ஸையும் மேக் பண்ணி நல்லா ப்ராஃபிட் எடுப்பேன் பண்ண முடியும். சரிங்களா, நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வீடியோ போகிறதில் பாருங்கள், ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்னென்ன விஷயம் சொல்கிறோங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா, சரி, அடுத்தது வந்து நம்ம நேச்சுரல் கேஸ் பார்ப்போம், எப்படி நம்ம ஆப்ரேஷன் கொடுத்து எப்படி பூவாக இருக்கும் நேச்சுரல் கேஸ் பார்ப்போம். நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுத்த நான் கால்ஸ் கொடுத்தது பார்த்திங்கன்னா இப்படி நான் டார்ச்சர் கொடுத்தது 400 மீன் 3 கீழே வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் செல் சான்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, 403 கீழே உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக வந்து மூவ் ஆகவே இல்லை. ஓகேங்களா, நம்ம பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா சொல்கிற டார்ச்சர்ல வந்து ஆப்போசிட்டாக தான் போயிருக்கு மார்க்கெட். அதாவது பியூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே இருக்குது, பை ட்ரெண்டில் தான் இருக்குது, 2 டேஸாக பை ட்ரெண்டில் தான் இருக்குது. நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஓகேங்களா, 432 மேலே ஒரு பை சான்ஸ் வந்தது. இன்னும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே உங்களுக்கு நேச்சுரல் கேஸ் பார்த்திங்கன்னா 446 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. 446 போயிட்டு திரும்ப வந்து உங்களுக்கு செல்லிங் தான் வாய்ப்பு 100% இருக்குது. அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், அதாவது ட்ரேட் பண்ணுங்கள். நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம வந்து ஸ்பீடாக இருக்கும் மூமெண்ட்டு, ஸ்லோ மூமெண்ட் நினச்சி நம்ம உள்ள இறங்கக்கூடாது. ஒரு கேண்டில் மாறும், ஒரு கேண்டில் மாற்றி லாஸ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, அதனால் பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்ப்போம், நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம் எப்படி வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது, எந்த மூமெண்ட் இருக்குன்னு. நெக்ஸ்ட் வீக் நான் மண்டேலேருந்து நான் உங்களுக்கு நேச்சுரல் கேஸ் பற்றி நான் வந்து வீடியோ போடுறேன், எந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் ஆகுது, எந்த மாதிரி வந்து எப்படி பிரேக் அவுட் என்ன ஆகுதுன்னு சொல்லி போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரல் கேஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க நல்லது இப்போது, நேச்சுரல் கேஸ் ஸ்டாட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா மூமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது,
ஹெவி வால்டிலிட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நேச்சுரல் கேஸ் வந்து மூவ்மெண்ட் இருந்தால் நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா. அதனால் மூவ்மெண்ட் வரட்டுங்க, மூவ்மெண்ட் வரும்போது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி சப்போர்ட்டாக 100% சப்போர்ட்டாக 1 hour 50 minutes சப்போர்ட் ஆனால் உங்களுக்கு நான் வந்து நான் ட்ரேடிங் எடுக்கிறக்குண்டான டார்ஜெட் கொடுக்குறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுக்கலாம். இப்போதைக்கு குடையில் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவோம், குடையில் நல்லா மேக் பண்ண முடியும் ப்ராஃபிட்டு, நல்லா குடையில் ஃபோக்கஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணுவோம். நேச்சுரல் கேஸுங்கிறது நம்ம கமிங் வீக்கில் வந்து நம்ம எப்படி பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி ஓகே ஆகுது எடுக்கலாம் அப்படிங்கிற விதத்தில் 100% இருந்தால் மட்டும்தான் நான் உங்களுக்கு டார்ஜெட் கொடுப்பேன் ஓகேங்களா. அதனால் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருப்பீங்க, இன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்னு நீங்கள் ஷேர் உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்த ப்ராஃபிட் இருந்தாலும் நான் என்னென்னு சொல்லுங்கள், நீங்கள் அந்த தவாலுக்கு மாதிரி ப்ராஃபிட் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள், அவங்க உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். நான் போடுற ப்ராஃபிட் வீடியோலாம் பாருங்கள் ஓகேங்களா. நீங்கள் இந்த ப்ராஃபிட் எடுக்கிறங்கிறது நான் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் நான் வேலை செஞ்சுட்ருக்கேன். அதாவது நம்ம ஒரு ட்ரேட் புக் பண்ணுறதுனாலே வந்து ரொம்ப மனதைரியம் வேணும், ஒரு ட்ரேட் எடுக்கிற அப்படிங்கனால ரொம்ப தைரியம் வேணும், அது பாசிட்டிவ் மைண்டு தான் எடுக்க முடியும். அதனால் நீங்களும் ரொம்ப தைரியத்தை வளர்த்துக்குங்க, மன தைரியத்தை வளர்த்துக்குங்க ஓகேங்களா. கம்மிங் வீக்கில் நான் வந்து நம்ம சந்திப்போம். நம்ம அதாவது இந்த வாரம் எப்படி நான் வந்து எனக்கு எவ்வளோ நான் எடுத்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது இந்த வாரம், அதாவது திங்கள் டு வெள்ளிக்கிழமை கிடைக்கி என்ன பர்ஃபார்மன்ஸ் இருந்து எப்படி நான் ட்ரேட் எடுத்தேன் எவ்வளோ ப்ராடக்ட் புக் பண்ணுங்கிறத நான் டுமாரோ மார்னிங் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. Thank you friends, thank you, நன்றி.